கீழடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம். அகழ்வு வைப்பகம் கட்டும் பணி குறித்து நேரில் ஆய்வு செய்கிறார். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழா. பசுபொன் நினைவிடத்தில் சசிகலா மரியாதை. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது. வதந்திகளை புறக்கணிக்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள். கோடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கனகராஜ் உயிரிழந்த விவகாரம். உறவினர் ரமேஷை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு வேளச்சேரி மேம்பால பணிகள் நிறைவு. நவம்பர் 1 தேதி முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்திய இடத்தில் தடுப்புகள் அகற்றம். போக்குவரத்துக்கு அனுமதி அளித்தனர் போலீசார்.